இன்னைக்கு ஆன்மீகத்தை வள்ள நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது பிள்ளையார் எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு வழிவகுத்து கொடுப்பார். அதாவது நமக்கு வந்து நிறைய வாழ்க்கையில ஆப்ஸ்டிகல்ஸ் அதாவது தடங்கல்கள் நிறைய வரும். அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி நாம வந்து வெற்றி கொள்ளணும் அப்படினு சொன்னா முதற்முதற் கடவுள் அதாவது பிள்ளையார் தான் அதுக்கு பிரதானம். ஆக விநாயக பெருமான வணங்கி நம்ம எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது வெற்றி வழி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. நம்ம வந்து செல்வத்துக்காக ஆண்டவா நான் எனக்கு வந்து செல்வங்கள் வரணும் எனக்கு வந்து கடன் தொல்லை திரணும்னு வேண்டறவ வந்து பார்த்தீனா அருகம்புல் கூடவே மல்லி புஷ்பத்தை சேர்த்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான அனுகிரகத்தை கொடுப்பார். ஏன்னா செல்வ கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். மல்லி வாசனை புஷ்பம் தான் அது வந்து மகாலட்சுமிக்கு பிரியமானது. ஆக நீங்கள் வந்து அருகம்புல் கூட அதே மாதிரி மல்லி புஷ்பத்தை கலந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அவர் செல்வ கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுவார். எனக்கு நிறைய தடங்கல்கள் இருக்குது சார். அந்த தடங்கல்கள்லாம் தீர்த்து அந்த தடங்கல்கள்லாம் போய் எனக்கு வந்து சித்தி விநாயகராக எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த சித்தி விநாயகரை அனுகிரகம் பண்ணோம்னா அரளி புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அரளி புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். வரங்களை அள்ளித்தரணும். வரன்கள் எனக்கு வந்து நான் வந்து கல்யாணம் ஆகணும் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும் சீக்கிரமாக எனக்கு வந்து அனுகிரகம் கொடுக்கணும்னு சொல்கிறது செம்பருத்தி அந்த செம்பருத்தியோட புஷ்பத்தோடு வச்சு அருகம்புல் கூட சேர்ந்து நீங்கள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக விநாயக பெருமானை வேண்டும் பொழுது நமக்கு ஒவ்வொரு காரியம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது வந்து திருமணம் அது மட்டும் இல்லாத வேலை வாய்ப்பு இதுக்கெல்லாமே உகந்ததாக இருந்துருக்கும். செல்வத்துக்கு உண்டானதாகவும் நம்ம சொன்னோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தவளும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். விநாயகரை வேண்டி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பப நிர்விக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதாம் எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்த கொடுக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான்னு சொல்வார். ஆக விநாயகரை வேண்டி எல்லா காரியங்களும் சித்தி பெறத்துக்காக பிரார்த்தனை செய்வோம். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தவள் தாந்தீக பிராயசத்தில் அதாவது வெற்றி தரும் விநாயகர் வழிபாடு இதுதான் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.